அடுப்பாங்கரை அடுப்பாங்கரை ஸ்நாக்ஸ் பாக்ஸ் செக்மெண்ட்ல இன்னைக்கு சூப்பரான பாலக் பணியாரம் பார்க்க போறோம். பாலக் பணியாரம் இது செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்துட்டு வந்துடலாம். பாலக் பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள்: இட்லி மாவு 1 கப், வெங்காயம் 1, நறுக்கிய பச்சை மிளகாய் 1, எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு மற்றும் நறுக்கிய பாலக்கீரை 1 கப். பாலக் பணியாரம் செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்தோம், இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். எப்பவும் போல பணியாரம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப சிம்பிளான ஒரு பணியாரமாக இருக்கும். இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இட்லி மாவு நார்மலாக நம்ம வீட்டில் ஆட்டுற இட்லி மாவு தான். ஸோ தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் பெட்டராக இருக்கும். இப்போது இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதில் பசலக்கீரை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், இந்த மாவுலயே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் நம்ம பணியார கல்ல சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமா எண்ணெய். இப்போ இந்த கல் சூடாகிறதுக்குள்ள நல்லா நம்ம வந்து இந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு ரெடி பண்ணியாச்சு. இந்த பக்கம் கல்லும் சூடா இருக்கு, பணியாரம் ஊத்த ஆரம்பிச்சிடலாம். இந்த ஓரத்துல மட்டும் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம பாலக் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாலக் பணியாரம் செய்முறை: இட்லி மாவுடன் பொடியாக நறுக்கிய வெங்காயம், உப்பு, மஞ்சள் தூள், பாலக்கீரை, பச்சை மிளகாய் மற்றும் எண்ணெய் சேர்த்து நன்கு கலந்து குழிப்பணியார கல்லில் ஊற்றி வேக வைத்து எடுத்தால் சூடான சுவையான பாலக் பணியாரம் தயார். ஹெல்தியான பாலக் பணியாரம் எப்படி பண்றதுன்னு பாத்தீங்க, கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ் சுஜா.